ஸ்கூல்ல வாத்தியார்கிட்ட ஒண்ணு போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டேன். மாணவன் அந்த மாதிரி ஒரு நான் பேசிட்டு வரேன் பாருங்க. அதெல்லாம் ஒண்ணுல என்ன ஆளு டைரக்டர் ஆகிட்டாருன்னா நம்மள வேலை வாங்கி நல்ல மிகச்சிறந்த நம்மாள். எல்லாரும் நம்மாள் தான். நம்ம கூட ஒருத்தர் வர்றாருன்னா பெரிய மகிழ்ச்சி. தம்பி பெரிய லெவல் வருவான். நான் அதுக்காக வரல. இப்போ இந்த டவல் வாங்குறீங்கல்ல தம்பி, இந்த ராஜஸ்தான் டவல் எல்லாம் வாங்கி போடாதீங்க. நீங்க டவலே போடாதீங்க. எது யார் கேட்டா உங்களை டவலை? ஆ, அது எடுக்காது, தூக்கி குப்பியில போட போறாங்க. இந்த கைத்தறி டவல் காதியில விற்கிறதுல, அது வீட்டுக்கு பயன்படும். ஒண்ணு வாங்கின தேவையில்லை. இப்ப யாருமே அந்த டவல் கேட்கல. அது அப்படி ஒரு 5000 ரூபாய் அதுக்கு செலவுனா இந்த 7 கொடுத்தோம் இல்லையா, அது கூட சேர்த்து கொடுத்துட்டு போவோம். அது எதுக்கு? அது ஒண்ணு. இப்போ நம்ம ஈஸ்வரனுக்கு முருகன் ஒரு பாடம் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஒரு புராணத்தில் இருக்கு ஈஸ்வருக்கு வந்து அவங்க முருகன். அது நேற்று நடந்ததுங்க எனக்கு. நேற்று நான் சாப்பிட உட்கார்ந்தேன், பக்கத்தில் 4 வயசு குழந்தை, பெண் குழந்தை, அது தயிர் சாதம் சாப்பிட்டுச்சு. நான் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருந்தேன். அப்போது இந்த கறிவேப்பிள்ளையை எடுத்து வச்சுட்டேங்க தனியாக. கறிவேப்பிள்ளை ஒரு 5-6 இருந்ததில்ல, அது கொஞ்சம் கசக்கன்றதால டேஸ்ட்டை குறைக்குதுன்னு நான் அப்படி பண்ணிடுவேன். அப்படி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த பாப்பா குழந்தை பார்த்துக்கிட்டே இருந்ததுங்க. பார்த்துட்டு, தாத்தா ஏன் அதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்கன்னு. இல்லைம்மா, அது தாத்தாவுக்கு கொஞ்சம் பிடிக்காதுமா. உடம்புக்கு நல்லது, விட்டமின் ஏ இருக்கு, கண்ணு நல்லா தெரியும். சின்ன குழந்தைங்க 4 வயசுங்க. அது யார் காரணம்? அவங்க பெத்தவங்க காரணம். பெற்றவர்கள் குழந்தைய நம்ம பாரம்பரிய உணவு இந்த பாருங்க, மிளகு அவாய்ட் பண்ணுங்க பல நோய் வரும். மஞ்சள், பூண்டு, இப்படி நிறைய விஷயம், இஞ்சி, இதெல்லாம் பயன்படுத்தணும். அது குறைஞ்சாதான் நோய் வருது. அந்த எனக்கு பாடம் கற்று கொடுத்த அந்த குழந்தை யாரும் இல்லைங்க, இவனுடைய பொண்ணுங்க. நம்ம மோகனுடைய பொண்ணு 4 வயசு ஒரு குழந்தை. இப்போ அடுத்த குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். அந்த குழந்தைங்க அப்பனா இவனும் மனைவியும் குழந்தைக்கு என்னெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அதுதாங்க பின்னால வரும். பின்னால குழந்தைகள் பெரிய அளவில் வர்றது பெற்றவர்கள் ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தோம். அப்புறம் தான் ஸ்கூல் இல்லையா. நானும் காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துறேன். என் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் தான் சொல்லுவேன். என் டீச்சர்ஸுக்கு அதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை சொல்ல தான் வந்தேன். இந்த இவனுடைய குழந்தை தான் எப்படி வச்சிருக்கா பாருங்க. மேதினியாள், பெண் குழந்தையின் பெயர் மேதினியாள், ரோஷினி, விஷனி, விஷமி, இப்படிலாம் வைக்கல. மேதினியாள் வாழ்க்கை.